சந்துரு, என்னடாச்சு? அந்த பாரதியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நானும் இவரும் உங்களை மாதிரியே நாங்களும் அவளை தேடிட்டு தான் இருந்தோம், ஆனா எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஆஹா, பாப்பா 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 பாப்பா, என்ன நடிப்பு! எப்படிமா உங்களால மட்டும் இப்படி நடிக்க முடியுது? பாரு, உனக்கு அது நடிப்பா தெரிஞ்சா அப்படியே வச்சு, விஷயத்த சொல்லு. உங்க எல்லாரும் முன்னாடியும் தானே பாரதிக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கம்மான்னு உங்ககிட்ட வந்து கெஞ்சின. பாரதியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்க. ஏமா, சின்ன வயசுல பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நீங்களை வளர்த்தீங்கல்ல, இப்ப நீங்க தான் பொய் மேல பொய்யா சொல்லிருக்கீங்க. டேய், நான் இப்பவும் சொல்றேன்டா, சத்தியமா நான் பாரதியை எதுவுமே பண்ணல. ஆளை வச்சு அவங்கள கடத்திட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு கருவை கலைக்க பார்த்துருக்கீங்க. என்னடா சொல்ற, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலடா. சரி ஓகே, பாரதி இங்க கூட்டிட்டு வந்து நீங்க தான் பண்ணீங்கன்னு சத்தியம் பண்ண வைக்கணுமா? ரெண்டு சத்தியத்தையும் பார்க்கலாம், எது உண்மை எது பொய்னு இவங்க சொல்லட்டும். டேய், என்னங்க இவன், என்ன சந்திரு இது? இத பாரு, இல்ல இதுல வேற ஏதோ சதி நடந்திருக்குடா. போதுமா, போதும். பாரதி போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏகப்பட்ட செஷன்ல நீங்க தான் உள்ள போக வேண்டியிருக்கும். எங்க அம்மாவை கைதி உடையில பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனாலதான் பாரதி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு கெஞ்சி கேட்டு வந்திருக்கேன். என்னங்க, என்ன சொல்ற? ஏண்டா, இந்த பாரதி சொல்றதை நம்புவ, உங்க அம்மா சொல்றதை நம்ப மாட்டியா? நீங்க எல்லாரும் அம்மாவை நம்புறீங்கல்ல, அது போதாதா? சரி ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அம்மா அதுக்கு பதில் சொல்லட்டும். மாயா யாருமா? உங்களுக்கும் மாயாவுக்கும் என்ன சம்பந்தம்? நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம். காணத்தவராதீர்கள்.